நாம் வந்து ஒரு டிஸ்க் பிரேக் எப்படி டிசைன் பண்ணுறது, ஒரு எலக்ட்ரிக்கல் பைக்குக்கு எப்படி ஒரு டிஸ்க் பிரேக்கு சாலிட் ஒர்க் சாஃப்ட்வேரில் டிசைன் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே இந்த நியூ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து மூணு ஆப்ஷன் இருக்கும், பார்ட்ஸ் அசம்பிளி ட்ராயிங்னு இருக்கும். இதில் நம்ம வந்து பார்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தவுடனே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு நம்ம எந்த பார்ட்ஸ் டிசைன் பண்ணாலும் எந்த பிளெயினில் ஒர்க் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேனாக்கா, ஃப்ரண்ட் பிளெயின், டாப் பிளெயின், ரைட் பிளெயின் இருக்குது, அதில் வந்து நான் ஃப்ரண்ட் பிளெயின் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ டிஸ்க் பிரேக்குக்கு எனக்கு வந்து ஒரு சர்க்கிள் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல சர்க்கிளை சூஸ் பண்ணிக்கிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஸ்க் பிரேக்கோட ஸ்டாண்டர்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 200 to 240 mm இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்ட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 220 mm நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம டிசைனுக்கு வந்து 220 mm சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ டயாமீட்டர் 220 mm, ரேடியஸ் வந்து 110 mm எடுத்துக்கிறோம். ஸோ நான் இங்கேருந்து ஒரு சர்க்கிள் வரைகிறேன் வித் ரேடியஸ் 110 mm. ஒரு சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வரும். அதில் இந்த இடத்துல 110 mm சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் வந்து 110 mm ஒரு சர்க்கிள் வந்துடும். அதுக்கப்புறம் ஜூம் டு ஃபிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு சர்க்கிள் வரைய போகிறேன். இதை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் சர்க்கிள்னு. திரும்ப இன்னும் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஐக்கான் வந்து சேஞ்ச் ஆகும். கிளிக் பண்ணி இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க, இன்னர் சர்க்கிள். இதோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 80 mm செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே, தென் மூணாவது சர்க்கிள் ஒன்று வரைய போகிறேன். திரும்ப அதே சென்டர் வித்து ரேடியஸ் 40 mm கொடுத்துட்டு இந்த டிக்கை வந்து பண்ணிட வேண்டியதான். ஓகே, 40 mm. இப்போது நான் வந்து இந்த டிஸ்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 10 mm ஒரு லைன் போடணும். இந்தமாரி உங்களுக்கு ட்ராக் பண்ண முடியும்னா எஸ்கேப் கொடுத்தீங்கனாக்கா போயிடும். திரும்ப இந்த லைனை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல நீங்கள் வந்து அதோட லென்த்தை சேஞ்ச் பண்ணலாம். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், 10 mm ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போது திரும்ப அந்த சர்க்கிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அந்த 10 mm லைன் செக்மெண்ட் முடியுதோ அதிலிருந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கணும். இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4 mm இருக்கும். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ரைட். இப்போ இதேமாரி நான் வந்து நாலு ப்ரொவிஷன் கொடுக்கணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா சர்க்குலர் ஸ்கெட்ச் பேட்டர்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே இண்டிகேட் பண்ணுவாங்க இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகணும்னு சொல்லிட்டு இண்டிகேஷன் இருக்கும். இப்போ எனக்கு 4 bolts இருந்தால் போதும். அப்புறம் என்ன பண்ணுறேனாக்கா 4 நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ நம்பர் ஆஃப் bolts நம்ம இதில் இன்க்ரீஸ் பண்ணலாம். 5 கொடுத்தா 5 ஆகும். இப்போ எனக்கு 4 போதும், அதனால் 4 மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 bolt ப்ரொவிஷன் வந்து இங்கே கிடச்சிடும். ஓகே, ரைட். இதுக்கப்புறம் நான் அந்த சர்க்கிள் நான் வரைஞ்சதுக்கப்புறம் எனக்கு இந்த லைன் செக்மெண்ட் தேவையில்ல, அதனால் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டெலீட்னு கொடுத்தா போதும், அந்த லைன் செக்மெண்ட் வந்து போயிடும். ஓகே, ரைட். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, எப்பவுமே நீங்கள் ஒரு டிஸ்க் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் இருக்கும். அந்த டிசைன் வந்து நானே வந்து இதில் நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன். சியர் இந்த லைன் செக்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வரைகிற டிசைன் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் உங்கள் டிசைன் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நானே ஒரு டிசைன் வரைகிறேன். சாரி, டெலிட் பண்ணிடுறேன். இந்த டிஸ்கில் வந்து நீங்கள் ஒரு டிசைன் வந்து நம்ம பண்ண போகிறோம். சரியா, இந்த டிசைன் தான் போகணுன்னு அவசியம் இல்லை, உங்கள் விருப்பப்பட்ட டிசைனை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, சரியா. தென் அகெயின் லைன் செக்மெண்ட்,
கிளிக் பண்ணுங்கள். உங்கள் விருப்பப்பட்ட டிசைனை நீங்களே வரைஞ்சிக்க வேண்டியது தான். ஒரு ஒரு மேனுஃபேக்சருக்கும் பார்த்திங்கனாக்கா இந்த டிசைன் வந்து வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் நான் வரைஞ்சிடுறேன். ஓகே, இப்போ இதுவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா சர்க்குலர் பேட்டர்னில் போட போகிறோம். தென் அகெயின் கோ டு லீனியர் ஸ்கெட்ச் பேட்டர்ன், மறுபடியும் சர்க்குலர் பேட்டர்ன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எந்த எந்த போர்ஷனை வந்து சர்க்குலரில் போடணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்டிட்டிஸ் டூ பேட்டர்னாக இருக்கும், அதை வந்து நாம் செலக்ட் பண்ணணும். அப்போ இனிஷியலாக ஏதாவது செலக்ட் ஆகிருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி கிளியர் செலெக்ஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மவுஸ் பாயிண்ட் எடுத்துன்னு போயிட்டு நாம்மளே செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த லைனு, இந்த லைன், இந்தந்த லைன் செக்மெண்ட் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன், சர்க்குலர் பேட்டர்னில் பண்ண போகிறேன். சரியா, எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னாக்கா இதுக்கேற்ற மாதிரி, இதே டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே சர்க்குலர் பேட்டர்னில் வந்துடும். ஓகே சரி, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் டிஸ்க் பிரேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஏர் டிசிபேஷனுக்கோசம் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஹோல்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த மறுபடியும் சர்க்கிள் போங்க, ஏதாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் வரீங்க. இதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 mm, 4 mm கொடுத்துக்குங்க. அகெயின் மறுபடியும் இன்னொரு சர்க்கிள். ஜஸ்ட் இதுவும் வந்து நம்ம டிசைன் தான், உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைனாக நீங்கள் பண்ணிக்கலாம். சீர் 4 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஏதாவது மாற்றணுனாக்கா நீங்கள் வந்து அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம், இதை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ ஏதாவது நீங்கள் அதை மாடிஃபை பண்ணணுனாக்கா ஜஸ்ட்டு இது எனக்கு வந்து இந்த கிட்ட வேணுனாக்கா இதை ரெடி பண்ணிவிட்டு திரும்ப இந்த சர்க்கிளில் வரணும். ஓகே, இதோட ரேடியஸ் வந்து 4 mm. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் இதை வந்து சர்க்குலர் பேட்டர்னில் போட போகிறோம். கிளிக் சர்க்குலர் பேட்டர்ன், இதை ரைட் கிளிக் பண்ணி கிளியர் செலெக்ஷன் கொடுத்துட்டு இந்த 3 சர்க்கிளுமே நான் செலக்ட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 தான் இருக்குது. எனக்கு வந்து ஒரு 13 போடுறேன். சரி, 13 ஆர் 14 கூட போடலாம். ஓகே, உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா 15 கூட மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னாக்கா யூ வில் கெட்டு திஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா ரைட் கிளிக் பண்ணி ஜூம் பேன் ரொட்டேட்னு இருக்கும், அதில் போய் ரொட்டேட் வியூ போங்க. ரொட்டேட் வியூ போகிறது நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் தி அவுட்லைன் ஆஃப், இது வந்து ஜஸ்ட் ஒரு 2D ஸ்கெட்சு, டிஸ்க் பிரேக்கோட 2D ஸ்கெட்ச். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா கோ டு ஃபியூச்சர்ஸ், ஃபியூச்சர்ஸ் போய்ட்டு எக்ஸ்ட்ரூடட் போஸ் ஸ்லாஷ் பேஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். இந்த லேயரை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனில் இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். இப்போ நான் வந்து இதில் 8 mm சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 8 mm சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து டைரக்ஷன் 1, டைரக்ஷன் 2 இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் என்ன பண்ணுறேனாக்கா 2 mm சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, டைரக்ஷன் 1, டைரக்ஷன் 2னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், டபுள் சைடுமே நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே கொடுத்துருங்க. சரியா, நெக்ஸ்ட் மறுபடியும் இன்னொரு எக்ஸ்க்ளூடட் பாஸ் போங்க. ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் எக்ஸ்க்ளூடட் பாஸ் போயிட்டு கிளிக் திஸ் பொசிஷன், இந்த பொசிஷன் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதோட எக்ஸ்க்ளூடட் வந்து 7 கொடுக்குறேன். டைரக்ஷன் 2 வந்து இதில் வந்து 1 mm கொடுக்குறேன். ஓகே, 1 mm கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். சியர் சியர், திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் டிஸ்க் பிரேக். சாலிட் ஒர்க்ஸில் சிம்பிளாக நம்ம வந்து ஒரு டிஸ்கை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இன்னும் ஃபர்தராக இருக்குது. இன்னும் நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ப் எட்ஜஸ்ஸாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணனாக்கா வீ கேன் மாடிஃபை. ஓகே, இதோட கலரை கூட நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அப்பியரன்ஸ்னு இருக்குது பாருங்கள், அப்பியரன்ஸில் போயிட்டு பாஸ் எக்ஸ்ட்ரூடர் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலரை வந்து நாம் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஓகே கொடுங்க. சரியா, அடுத்தது இதோட அப்பியரன்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த கலர் வேணால் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதுக்கு ரெட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. சரியா,
this is going to be your disc brake. Okay. For complete design course in SolidWorks, please refer to our website. Please contact us. Thank you for watching.